பிறந்தது இங்கே, படித்தது கிரிஃபித் ஸ்கூல் அங்கே சென்ட் ஜார்ஜஸ் ரோட். அங்கே தமிழ் ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு, மகாத்மா காந்தி பாடசாலை, நெஸ்வே அங்கே தமிழ் படித்தோம். தென் சென்ட் ஜார்ஜஸ் ரோட் உள்ளுக்கு மை ஃபாதர் மூவ் தே அண்ட் ஸ்டே. சென்ட் ஜார்ஜ் ரோட்டில் போய் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு அரச மரம் இருக்குது அந்த ரிவர் கிட்ட, மொம்போ ரிவர் கிட்ட. அங்கே வந்து நம்ம இந்த ஒரு மறைஞ்சு போயிட்டார மிஸ்டர் வீரப்பன், தெரியுமா, மட்டன் ஷாப் இப்போ இருக்கிறாங்க, ஜிவி மட்டன் ஷாப்னு. அந்த குடும்பம் நம்ம ஃபாதர் பிக் காம்பவுண்ட் ஹவுஸில் இருந்தோம், அது அஷிண்டா மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்ட், உள்ளுக்கு ஆடுலாம் மேயும் அங்கே. ஸோ அந்த டைமில் நம்ம நான் ரேமன் ஸ்கூல், கிரிஃபித் ஸ்கூல்ஸ் நான் படித்து அப்படியே படித்து அப்புறம் பசிப்பஞ்சாங்க ஸ்கூலில் போய் செகண்டரி பாஸ் ஆகிட்டேன். தட் மீன்ஸ் ஐ வென் த்ரூ ஆல் தி ஸ்டேஜஸ் அன்டில் ஐ வாஸ் 18 இயர்ஸ் ஓல்ட்லாம், தென் ஜாயின் த போலீஸ். இந்த ஸ்கூல் படிக்கும் போதே ஐ லைக் த யூனிஃபார்ம், ஐ வாஸ் அ பாய் ஸ்கவுட். பாய் ஸ்கவுட் கேம்பிங்கெல்லாம் போவோம், இப்போ உள்ள மாதிரி மவுண்டன்லாம் கிளைம் பண்ணுறது இல்லை அந்த காலத்தில், அதெல்லாம் டேஞ்சரஸ். ஏட்ஸ் கேம்ப்ஸ் ஸ்கூலில் ஒன்று, இந்த கேம்ப்ளஸ் ஸ்கூலில். ஆஃப்டர் தேட் ஐ வென்ட் டு த செகண்டரி ஸ்கூல். அங்கே போனோன்னா ஐ பிகேம் அ கெடட் கா, யூனோ, கெடட் கா கேம்பிங், யூனோ, தே டீச் யூ ஹவ் டு ஃபயர் கன்ஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ அஃபினிட்டி அகெயின் வித் த யூனிஃபார்ம் சர்வீஸ். So when I passed the school cert, I want to go and work. I want to work as a policeman. Father said, no. Appa sonnare, dei, nee police kaaran aana unakku ponnu kudukka maatanga. Enna na, road pedavukku ponnu kudupaangala. I said, enna da adu? But I said, paathen, mudiyadhu. You know, I want to be a policeman. So against my father's wish, poi sign up pannitten. So my father sign up pannonna, டோல்ட் மை ஃபாதர் ஒன் டு கோ. பட் மை ஃபாதர் லேட்டஸ்ட் சப்ஸ்கூன்லி அக்ரீட்லா, அவர் வருவார். ஆனால் போலீஸ் ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் ஸ்கூலில் காலையில் வந்து எனக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாரு, ஏன்னா அம்மாவும் கிட்ட சாப்பாடு இருக்காது இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ தேர் வாஸ் திஸ் திங் அண்ட் ஹீ என்கரேஜ் மீலா டு பிகம். அது என்ன சொன்னான் ஒரு வார்த்தை, நீ ஒரு 10 காசுக்கு வாங்கக்கூடாது, 10 காசு வா, நீ ஒரு கால் உள்ளுக்கு ஒரு கால் வெளியே, நீ தப்பு பண்ண நீ உள்ளுக்கு போயிடுவேன். இன்னொன்று, மோட்டர் சைக்கிள் ஓடக்கூடாது, பிகாஸ் ஹி வாஸ் அ டாக்ஸி டிரைவர். சரி, நான் எவ்வளோ நேரம் சுற்றுறேன் இந்த டாக்ஸி காடி தான். ஸோ ஐ நான் சொன்னேன், பைசைக்கிளும் மோட்டர் சைக்கிளும் வேறு, முடியும்னா நீ காடி வாங்கிட்டு ஓட்டுருந்தேன். ஸோ என்கரேஜ் மீனும். ஸோ அதில் நான் படித்து லா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்லாம் எடுத்து எடுத்து தென் 1964 நான் பிகேம் அ ஆஃபீஸர். தென் தே சென்ட் மீ டு மலேசியா. அப்போ தான் மலேசியா 65 ஜாயின் பண்ணிட்டேன். So I was trained in Kolakubu College here. Came back, I was in Queenstown Police Station. Queenstown Police Station, அங்கே வந்து அலெக்சாண்ட்ர நிறைய தமிழ் குடும்பம் அங்கே. There were a lot of Malayalis working in BOD, British Ordnance Depot, all the Malayali, just like Sambhavang, you know. அங்கேயும் நிறையா ஷிப் ஒர்க் எல்லாம். ஸோ இங்கே வந்து ஆர்டினன்ஸ் பிரிட்டிஷ் ஆர்மியோட. அப்போ வந்து அண்டர்சன் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நூல் நிலையாக இருக்கும், டான்ஸ் கிளப் இருக்கும், மியூசிக். அந்த நாள் தான் மியூசிஷியன்ஸ்லாம் அங்கே க்ரோ பண்ணாங்க, சின்ன சின்ன ராஜாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப், மியூசிக், என்ன பேர்லாம் மறந்துட்டேன், மியூசிக்லாம் இருந்துச்சு, ட்ராமாலாம் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழை வளர்க்குறதுக்கு அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. அந்த அந்த வேறவ இந்த இந்தியன் குரூப்லாம் இருந்ததில் அந்த யூஸ் டு ஹெல்ப். ஸோ ஐ வாஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் தீஸ்லாம். அப்போலாம் அந்த கூட்டம் ரெசிடென்ட்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணுமே. அப்போல்லாம் நம்ம என்னன்னாக்க பெரிய தடல் இருக்கும், ஃபுட்பால் விளாடுவோம், ரவுண்டர்ஸ் விளாடுவோம், இது தானே கேமுங்க. ஸோ சம்டைம் பாட்டு போட்டியில்னா, அப்போ கொஞ்சம் மியூசிஷியன் தான், கொஞ்சம் மியூசிக்லேயே நம்மளும் அந்த தபைலாலாம் அடிச்சுக்கிட்டு அங்கே நல்லா மியூசிக்கல் பிளேயர்லாம் இருந்தேன். அப்புறம் பாடி பில்டிங், ஃபுட்பால். ஸோ வி ஃபிசிக்கலி வி ஆல் ஸ்ட்ராங். இப்போ எனக்கு என்ன வயசில் பாருங்கள், நீங்கள் சொல்லுங்களேன் நான் என்ன வயசுன்னு. ட்ரெயின் ஃப்ரம் தேட், தென் ஐ ஜாயின் த போலீஸ்.